அம்மூரை சுற்றி வந்து அவர் எதிரே தைரியமாக நின்று கொண்டிருக்கும் கஜமுகாசுரனை வீறு கொண்டு நாங்க அம்பாள் மீடியால இருந்து வரோம். யூடியூப் சேனல் நாங்க ஒன்லி ஆன்மீக நிகழ்ச்சிகள் மட்டும்தான் ஒளிபரப்புறோம். இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆறுது ஐயா? 500 வருஷத்துக்கு மேலதான். பொன்னியம்மா மட்டும்தான் இருந்தா? பொன்னியம்மா மட்டும் அந்த சன்னதிகளா நீங்க உருவாக நீங்க சப்தகண்ணி அந்த புத்தி இருக்காது. என்ன இயற்கையா அதே உருவான எல்லா தெய்வங்களுக்கும் தலைமை தெய்வம். ஆமா, ஓம் கணேசாய நமக. வணக்கம். ஸ்ரீ அம்பாள் மீடியா நேயர்கள் அனைவரையும் சூரசம்ஹார திருவிழாவை காண அழைத்துச் செல்கின்றோம். வாருங்கள். சஷ்டியின் நிறைவு நாளே சூரசம்ஹார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. ஒரு சமயம் சிவனை நோக்கி தவம் இருந்த சூரபத்மன், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒருவனால் மட்டுமே எனக்கு முடிவு என்ற வரத்தை வாங்கி அந்த வரம் பெற்ற ஆணவத்தால் தேவர்களையும் எல்லோரையும் சிறைப்பிடித்தான். தான் என்கின்ற எண்ணமும் கர்வமும் கொண்ட சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களான கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன் ஆகியோரையும், அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களையும் அழித்த முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம். வாருங்கள். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் முடித்து திருப்பரங்குன்றத்தில் தேவானையை கரம் பிடித்த ஜெயந்திநாதரின் சஷ்டி விழாவை இதோ உங்கள் பார்வைக்காக கொண்டு வந்துள்ளோம். வாருங்கள். இதோ அன்னையிடம் வேல் வாங்கிய முருகப்பெருமான் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் கோவில் பிராகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். பார்க்க கண் கோடி வேண்டும். முருகா அரோகரா என்ற மக்களின் முழக்கத்துக்கு நடுவே கஜமுகாசுரன் எதிரில் எத்தனை கம்பீரமாக வந்து நிற்கிறார்! Thank you.
இதோ நம் முருகப்பெருமான் எதிரில் எவ்வளவு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறான், எத்தனை கர்வம் அவன் முகத்தில். ஆம், இதோ கஜமுகாசுரன் ஆணவத்துடன் நின்றிருக்க முருகப்பெருமானை சுற்றி வருகிறான். மும்முறை சுற்றி வந்து அவர் எதிரே தைரியமாக நின்று கொண்டிருக்கும் கஜமுகாசுரனை வீறு கொண்டெழுந்து தன் கையில் உள்ள வேலால் அவனுடைய தலையை கொய்கின்றார். இப்படியாக முதலில் கஜமுகாசுரன் வதம் முடிந்தது. இப்படியாக கஜமுகனை அழித்த முருகப்பெருமான் அடுத்ததாக சிங்கமுகனுடன் போர் புரிய தயாராக நிற்கிறார். அவர் எதிரே ஆணவத்துடன் மாயை கலந்த சிங்கமுகனும் மாயையினால் அங்கு வந்து எதிரே நின்று கொண்டிருக்கிறான். முருகப்பெருமானை சுற்றி மும்முறை வலம் வந்து ஆணவத்தோடு வா என்னோடு போர் புரிய வா என்று சொல்லும் விதத்தில் முருகப்பெருமான் எதிரே ஆணவத்தோடு நின்ற சிங்கமுகனின் தலையையும் வெற்றிவேல் வீரவேல் வீர முழக்கம் செய்து அவனுடைய கதையையும் முடிக்கிறார். அவன் தலையை வேலால் கொய்தெடுக்கிறார். இப்பொழுது ஆணவத்தின் முழு உருவாக யார் வந்து நிற்பது பாருங்கள். சூரபத்மன் வரம் வாங்கி வந்தவன். அவனுக்கு என்ன எண்ணம் என்றால், முருகன் பாலகன் தானே, சின்ன பையன், இவனால் என்ன என்ன செய்துவிட முடியும் என்று இருமாப்போடு எதிராக நிற்கும் சூரபத்மனையும் பார்த்து கருணை கொண்டார் நம் முருகப்பெருமான். Thank you.
எதிர்த்து நின்றவனை வெல்ல தன் கையில் உள்ள வேலால் வீறு கொண்டு எழுந்து அவன் சிரத்தையும் கொய்து முடித்தான். மாயை காட்டி மாமரமாக நின்ற மகா அசுரனை இருகூறாய் பிளந்து ஒன்றை சேவல் கொடியாகவும் மற்றொன்றை மா மயிலாகவும் தன் வாகனமாகவும் மாற்றி அவனுக்கு முக்தி அளித்தார் என்கிறது புராணம். முடிந்து வந்த குமரக்கடவுள் சாந்தி பரிகாரம் பூஜைகள் முடிந்து மறுநாள் தேவர் குல மகளாம் தெய்வானையை மனம் முடித்தார் என்கிறது புராணம். இக்கதையை கேட்டவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கும் வாழ்வில் வளமும் நலமும் பல தர வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுகிறோம். என்ன நேயர்களே, இருந்த இடத்திலிருந்தே நம்பெருமானை தரிசனம் செய்தீர்களா? வெற்றிவேல் வீரவேல், முருகனுக்கு அரோகரா, அறுபடையானுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த பதிவை உங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே இந்த பலனையும் பெற வேண்டும் என்று எங்கள் அம்பாள் மீடியா சார்பாக கூறிக்கொண்டு எங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. நாங்கள் அம்பாள் மீடியாலேருந்து வரோம், யூடியூப் சேனல். நாங்கள் ஒன்லி ஆன்மீக நிகழ்ச்சிகள் மட்டும்தான் ஒளிபரப்புறோம். இப்போ நம்ம கோயில் வந்து நம்ம ஏரியா கோயில்களா எடுத்து அது சூரசம்மான இந்த மாதிரி சிறப்பாக நம்ம ஏரியாவில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்க குருக்கள் வருவார், அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். ரொம்ப சிறப்பா நடந்தது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க இவ்வளவு தூரம் பார்த்தது. இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆறுது ஐயா? 500 வருஷத்துக்கு மேலதான். அப்படியா? வந்து ஒரு 20 கல்கோயிலா இருந்தது. ஆமா, நாலுல
இப்ப தொடர்ந்து நீங்க கும்பாஷம் பண்ணிட்டோம். அந்த புத்தி இருக்க என்ன இயற்கையா அதே புத்தா அந்த நாகர் இருக்குங்க சேர்ந்து சேர்ந்து அம்மா. இப்போ ஒவ்வொரு கோவில ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கும். இங்கேதான் ஒரு அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இது வரைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தலைமை தெய்வம் அம்மா. அம்மா 18 பட்டிக்கு எல்லை அம்மனா கிராமத்தை அன்னைக்கு ஒரு 50 வீடு தான் இருந்தது. நாங்களா பராமரிக்கிறோம், நாங்களா திருவிழா பண்ணுறோம். ரொம்ப நல்லா பண்றீங்க. உங்களை எல்லாம் வந்து பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இந்துவிசம் நீங்க வளர்க்குறீங்க, இது ஒரு பெரிய விஷயம். நம்ம அம்மா வந்து உங்களோட இருந்து அவங்களோட அருள் இல்லாம நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க அருள் தான் நாங்க பண்றோம். ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பண்றது. ரொம்ப நன்றி எங்க அம்மா மீடியா சார்பாக. மணி ஐயரும் மணி ஐயர் நீங்க எங்க இருக்கோம் நல்லா டோனரும் நல்ல டோனர் அப்படிங்களா. தலைவர் ரொம்ப நன்றி எங்க அம்பாள் மீடியா சார்பாக. அந்த எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அளிக்கட்டும். இவ்வளவு விழாவையும் சிறப்பாக அரங்கேற்றிய விழா குழுவினர்களுக்கும் முக்கியமா முருகனாகவே மாறிவிட்ட வேல்குண்டு வீறு கொண்டு எழுந்த திரு மணிகண்டன் குருக்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.